வணக்கம் மக்களே ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஸோ நேஷ்னல் ஃபுட் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னிலிருந்து உங்களோட லைஃப்பில் எல்லாமே ஹாப்பினஸோட நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும்ன்றது என் மூலியமாக நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அப்படின்றதோட நல்லா பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே முடியாதுங்க ஏன்னா அது பிக் பாஸ் ஷோ கான்ட்ரவர்சி கண்டென்ட் இப்படின்ற மாதிரி போவோம் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாலுமே இப்படி பேச வேற நிலைமைக்கு நம்ம நம்ம வர வேண்டியது இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு நடந்த ஒரு கான்வர்சேஷனை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் நிறைய நான் கான்வர்சேஷன் முழுசாக பார்க்கல ஏன்னா அந்த கேக் வெட்டுறது இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் இருந்ததால் முழுசாக பார்க்க முடியல பட் நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் கன்வே பண்ணிடலாம் அப்படின்றது வந்தேன் ஃபஸ்ட்டு என்னென்னா வெளியே வந்து விசித்ரா மேம்லாம் உட்காந்துக்கிட்டு மாயா கூட ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு அதில் வந்து ரெண்டு விதமான டிஸ்கஷன் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே நீ இப்போ வந்து என்ன ஜாலியாக இருக்கீங்க ஃபஸ்ட்டெல்லாம் என்னை குத்தி குத்தி வெளியே அனுப்பணுன்ற மாதிரி முயற்சி தானே இருந்தீங்க நீங்கள் ஆமாம் விசித்ரா மேம் நாங்கள் வந்து உங்களை அனுப்புறதா ஒரு திட்டம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் இதில் என்ன புதுசாக இருக்குது நாங்கள் எப்போவுமே அப்படி தானே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு விசித்ரா மேம் கலாச்சிக்கிட்டு ஒரு பக்கம் மாயாவுக்கு மொத்தம் மழையாக பொழிஞ்சிக்கிட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இது இருக்காங்க இப்போது நான் இப்போ கர இதுவாக இருக்கேன் அதுக்கப்புறம் நான் லூஸ் ஆகிருவேன்ற மாதிரி ஒரு ஃபன்னியான கான்வெர்சேஷன் போயிட்டு விசித்ரா மேம் ஓட்டிகிட்டு இருக்காங்க மாயா ஒன்று பூர்ணிமா இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்த கான்வெர்சேஷன் தான் ஹைலைட்டு பட் இது வந்து நடுவில் கான்வெர்சேஷன் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைவை பொறுத்தவரையும் ஒரு பக்கம் விசித்ரா மாயா பூர்ணிமா இன்னொரு பக்கம் தினேஷ் விக்ரம் சாரி தினேஷ் விஷ்ணு மற்றும் மணிச்சந்திரா ஸோ இப்படி மாற்றி மாற்றி கான்வெர்சேஷன் வந்ததால் முழு கான்வெர்சேஷனை நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்வெர்சேஷன் வருது ஸோ அந்த ஃபினாலியை பற்றிட்டு ஒரு டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கு போடுற யார் யாரெல்லாம் ஃபினாலே வருவாங்க யார் யாரெல்லாம் அங்கே சஸ்டெயின் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போய்ட்டு இருந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து இது மாயா ஏதோ ஒரு நேமை சொல்லிட்டு இருக்க டைமில் ஸோ தினேஷ் அப்படின்ற மாதிரி விசித்திரா மேம் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அது கன்ஃபார்ம் அப்படின்றது மாயாவும் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து விசித்ரா மேம் அப்படியே ஷாக்கிங் ரியாக்ஷன் என்னது அர்ச்சனாவா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக இருக்காங்க பூர்ணிமாவது வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார் அதில் மாற்றுக்கறதே இல்லை அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர்ன்றதை எழுதி வச்சுக்கங்க அப்படின்னா மாதிரி சொல்கிறீங்க விசித்ராவும் அப்படியே ஷாக்கிங்கில் இருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஸோ அர்ச்சனா டைட்டில் வின்னர் கன்ஃபார்ம் அர்ச்சனா பக்கத்தில் வந்து மாயா நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் டைட்டில் வின்னர் ஃபார் ஷூர் அப்படின்றது அர்ச்சனா அப்படின்றது ஓப்பனாக உடச்சிடுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை மாயாவும் அக்ரி பண்ணிக்கிறான் ஒரு பக்கம் பூர்ணிமாவும் அக்ரி பண்ணிக்கிறாங்க விசித்ரா மேம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க உங்களுக்கு யார் சொன்னால் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னும் போது அது எனக்கே தெரியல அர்ச்சனா கூட தெரியாது அர்ச்சனா ஏன் டைட்டில் இந்த அர்ச்சனாக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த மாதிரி தான் அர்ச்சனா அங்கே இருக்காங்க பட் எனக்கும் தெரியல அப்படின்றது சரி எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க விசித்ரா மேம் தெரில மேம் அப்படி தான் நான் சொல்கிறேன் தெரில அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கிளாப்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்ன மாதிரி யோசிக்கும் போது ஓ கிளாப்ஸ் ஆனால் நம்ம எபிசோட்ல பார்க்கும்போது கிளாப்ஸ் வந்து தான் மக்களே வரல ஏன்னா அவங்க ரியலாக பார்த்துருக்காங்க கிளாப்ஸ் பின்னி படல் தான் அந்த கிளாப்ஸோட மேட்ரு அந்த இடத்துல வருது விசித்திரமாகவே ஷாக் ஆகிற அளவுக்கு கிளாப்ஸ் வந்துருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு கிளாப்ஸ் சத்தம் வந்திருக்குதுன்றதை பார்த்துங்க பட் நமக்கு எப்பிசோடில் கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே அர்ச்சனாங்க எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுது இன்னொரு பக்கம் வந்து இந்த ஷோ பொறுத்தவரையும் ஓட்டிங் பேசிஸில் தானே மேம் போகுது ஓட்டிங் பேசிஸ் தானே அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா சொன்ன உடனே தான் எதை பேஸ் பண்ணி பூர்ணிமாவும் மாயாவும் கணிஸ்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த விம் ஸ்கோராக இருக்கட்டும் டோமேக் ஸ்கோராக இருக்கட்டும் இது எல்லாமே அர்ச்சனா இருக்கிற டீம் தான் வின் பண்ணிருக்கு அர்ச்சனாக்கு அந்த அளவுக்கு ஓட்டிங் வருது அந்த அளவுக்கு இது வருது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு அதை பேஸ் பண்ணி தான் அர்ச்சனா வின் பண்ணுவாங்க அப்படின்றது பூர்ணிமாவை நம்புறாங்க ஓட்டிங் பேசிஸ்னா அர்ச்சனா தான் கன்ஃபார்ம் டைட்டில் வின்னர் அப்படின்றது வீட்டுக்குள்ளேயே தெரிஞ்சிச்சு இந்த ஒரு விஷயத்தை விசித்ராவால் அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க பல இடத்துல ரியாக்ஷனே தெரிஞ்சது அர்ச்சனா டைட்டில் வின்னர்னா அவங்க கடுப்பாயிரும் ஒரு வேலை நெக்ஸன் வின் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மாயா வின் பண்ணி இருந்தாலுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க பட் அவங்க ஒரு ஸ்லைட் டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியராகவே தெரியுது அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இன்னொரு பக்கம் இந்த டீமோட கான்வர்சேஷன் வரும் தினேஷ் விஷ்ணு மற்றும் மணிச்சந்திரா கான்வெர்சேஷன் நானும் இதில் ஒரு ஒரு ஒன் மினிட் சீனுக்குள்ளே தான் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன பேசுகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷ்ணு வந்து பேசுகிறாரு நான் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இது கொடுக்குறாங்க ஏண்டா நானாடா அப்படி இருக்கேன் யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு காலத்தில் நீங்களும் பண்ணியிருந்தீங்க சார் அதான் உண்மை அதில் மறக்கக்கூடாது நம்ம அதுவும் ஒரு பக்கம் இருந்தது பட்டு இதில் விஷ்ணு வேறு அது சொல்கிறார் நான் யூஸ் பண்ணுறது இல்லை அவங்க கூட இருக்கிற கட்டசன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கேம் இல்லாடுறது அவங்க தானடா அவங்க தான்டா விளையாட்ட விக்ரமெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவனே அமைச்சிட்டு மொத்தமாக அமைச்சு விட்டீங்க இதெல்லாம் இருந்தீங்க இதில் கேட்டால் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷ்ணு வந்து பேசிகிட்டு இருக்கார் இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிக்சனு இப்போ அப்படி அப்படிதான் பண்ணியிருக்காங்க தெரியும் போது அதான் மணி வேற லெவல் கவுண்டர் போட்டாங்க என்னன்னா ஆமாம் ஆமாம் அவன் வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்தான் நீங்கள் கடைசியில் அக்காலேருந்து பூர்ணிமா கூப்பிடுன்ற மாதிரி வெச்சு செஞ்சு பூர்ணிமா பூர்ணிமான்னு சொல்லி வாப்படிச்சு அமிச்சிட்டிங்களாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மணிச்சந்திரா பயங்கரமான ஒரு தக்லைஃபை கொடுக்குறாரு உண்மைதான மக்களே நீங்கள் அக்கா தம்பின்ற ரிலேஷன்ஷிப்பு சரி டான்ஸ் ப்ராக்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நம்ம இருந்தாலுமே அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்களாக இருந்தது அதை தான் மணிச்சந்திராவும் இவங்களும் கரெக்டாக கணிச்சு இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகலாம் நம்ம அந்த சைடுக்கு போவே போக போனால் அவங்க கூட பிரச்சனை வரும் இதெல்லாம் வேணும் ஸோ நம்ம ஸ்மால் பஸ்லேயே இருந்துருக்கலாம் நாளைக்கு எதனா பிரிக்க சொன்னாலுமே நாங்கள் இங்கே ஸ்மால் பஸ்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுவோன்ற மாதிரி நம்ம இங்கேயே இருந்துடலாம் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி இவங்க ஒரு டிசிஷன் வராங்க அதுல குறிப்பா வந்து விஷ்ணு இதுக்கப்புறம் நான் சண்டை கிண்டெல்லாம் வேணப்பா நான் விலகி இருக்கிறேன் ஃபண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம் அதுதான் நமக்கு முக்கியம் அப்படியே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தீர் ஒரு விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து மணிச்சந்திரா அப்படியே நீ அம்மா கிட்ட போடா இதுமா கிட்ட போடான்ற மாதிரி எங்கள் தினேஷ் ஆரம்பிக்க எதுக்கு சார் நீங்கள் திரும்பவும் விசித்ரா மேமோட டாபிக் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல திரும்பவும் எடுத்துட்டு உடனே வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரே ஆள் போயாச்சு இதுக்கப்புறம் இவங்க என்ன இவங்க என்ன இதுக்கப்புறம்லாம் யாரெல்லாம் பார்க்க மாட்டேன் தப்புனா தப்புன்னு கேட்க போகிறேன் நான் என் கேமை விளாட போகிறேன் எதா இருந்தாலும் வந்தாங்கன்னா கேள்வி ஏற்றுவேன் அவ்வளோதான் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி மணிச்சந்திராவும் ஒரு பக்கம் ரெடியாகவும் பயங்கரமாகவும் இருக்காரு ஸோ இதெல்லாம் தான் லைவில் பார்க்க முடிஞ்சது வேறு எதுனா நடந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப்